பாகிஸ்தானில் கொடூரமாக கொல்லப்பட்ட இளைஞர் கோட்டாபய விடுத்துள்ள அறிவிப்பு. நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் நிலவரம். இடைநிறுத்தப்பட்டுள்ள எரிவாயு விநியோகம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு சற்று முன்னர் வெளியானது அறிவிப்பு. யாழில் 52 எய்ட்ஸ் நோயாளிகள், 10 பேர் பலி. ஒரே நாளில் ஒரே பிரதேசத்தில் அடுத்தடுத்து வெடித்து சிதறிய எரிவாயு அடுப்புகள். நார்லாவி ரீதியில் மின்சார துண்டிப்பு தொடரும், எரிசக்தி அமைச்சு அறிவிப்பு. யாழில் தொடர்ந்து கரையொதுங்கும் சடலங்கள், வெளியானது பின்னணி. மக்கள் நலன் சார்ந்து செயற்படுங்கள், ராஜபக்சர்களிடம் கோரிக்கை. பாகிஸ்தானில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் பாகிஸ்தானில் எரித்து கொலை செய்யப்பட்ட இலங்கையர் தொடர்பாக வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் அரசு தலைவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். பாகிஸ்தானில் இலங்கையர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் அரசாங்கம் எடுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இலங்கை அரசும் மக்களும் அவதானித்து வருகின்றனர். அத்துடன் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தலைமையிலான அரசாங்கம் இந்த மிலேச்சத்தனமான கொலை சம்பவம் நடந்ததும் உடனடியாக சட்டத்தை நிறைவேற்ற எடுத்த நடவடிக்கைகளை இலங்கை பாராட்டுகின்றது. எந்த அடிப்படையில் வந்தாலும் அடிப்படைவாத செயற்பாடுகள் சமூகத்தை பாரிய அளவில் பாதிக்கின்றன. அதனால் அடிப்படைவாதத்துக்கு எதிராக முழு உலகமும் ஒரே நோக்கத்துடன் நின்று செயற்பட வேண்டும் என்பதை இவ்வாறான விடயங்கள் உறுதி செய்கின்றன என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் தொற்று காரணமாக மேலும் 21 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நாட்டில் இதுவரையில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,419 இருந்தது. தற்போது 14,440 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றினால் மேலும் 541 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளமையால் 566,196 இருந்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 566,737 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றிலிருந்து 474 பேர் பூரணமாக குணமடைந்து இன்று வீடு திரும்பியுள்ளனர். இதற்கமைய இதுவரை கோவிட் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 542,010 அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாளை முதல் மீண்டும் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 3 நிபந்தனைகளின் கீழ் குறித்த கொள்கலன்கள் விநியோகம் செய்யப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் கடந்த பல நாட்களாக எரிவாயுவுடன் தொடர்பான பல்வேறு வெடிப்பு சம்பவங்கள் பதிவானதை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டிருந்தது. இதேவேளை நாடு முழுவதும் சமையல் எரிவாயு கொள்கலன் விநியோகம் மற்றும் விற்பனையை இடைநிறுத்தியுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் எரிவாயு தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக நாட்டில் பல தொழிற்சாலைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. உணவக உரிமையாளர்களும் கடும் சிக்கல் நிலையை எதிர்நோக்கியிருந்தனர். மேலும் சமைத்த உணவுகளை கடைகளில் இருந்து பெற்றுக்கொள்வதிலும் சிக்கல் நிலை ஏற்படலாம் என எதிர்வு கூறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் 52 எய்ட்ஸ் நோயாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி அகேதீஸ்வரன் கூறியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் இனம் காணப்பட்ட 52 எய்ட்ஸ் நோயாளர்களில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 7 பேர் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தற்போது 35 பேர் எய்ட்ஸ் நோய்க்கான யாழ் மாவட்டத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு இனம் காணப்பட்ட 16 பெண்களில் 4 பெண்கள் கர்ப்பிணியாக இருக்கும்போது எய்ட்ஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் கர்ப்பவதிகள் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்படும் போது அவர்களுக்கான எய்ட்ஸ் பரிசோதனை இடம்பெறுகிறது. தாயிடமிருந்து குழந்தைக்கு எய்ட்ஸ் தாக்கம் ஏற்படா வண்ணம் அறிவதற்காக குறித்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றதாகவும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி அகேதீஸ்வரன் இதன்போது தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவிலும் அடுத்தடுத்து கேஸ் அடுப்புகள் வெடிக்கும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. அதன் அடிப்படையில் புதுக்குடியிருப்பை தொடர்ந்து புளியமுனை செம்மலை பகுதிகளிலும் கேஸ் அடுப்பு வெடித்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மேற்கு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள வீடொன்றில் நேற்று காலை 11 மணியளவில் கேஸ் அடிப்பு வெடித்த சம்பவம் பதிவாகியிருந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை 6 மணியளவில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாய் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட புளியமுனை கிராமத்திலும் மற்றொரு கேஸ் அடுப்பு வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இரவு 8 மணியளவில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட செம்மலை கிராமத்திலும் மற்றொரு கேஸ் அடிப்பு வெடித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் பல்வேறு வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்ற போதும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்றைய தினமே முதலாவது வெடிப்பு சம்பவம் பதிவாகியதோடு தொடர்ச்சியான இந்த வெடிப்பு சம்பவங்கள் முல்லைத்தீவு மக்கள் மத்தியில் மிகவும் அச்சத்தை உண்டு பண்ணியிருப்பதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
நாட்டின் சில பகுதிகளில் நாளை முதல் ஒரு மணி நேரம் வரை மின்சாரம் நிறுத்தப்படும் என மின்சார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை முதல் எதிர்வரும் 4 நாட்களுக்கு மாலை 6 மணி தொடக்கம் இரவு 9:30 வரை ஒவ்வொரு இடங்களுக்கு 1 மணி நேரம் மின்சாரம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை முழுவதுமாக வளமைக்கு கொண்டு வருவதற்கு சில நாட்கள் தேவைப்படுகின்றது. இதனாலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே மின்சார தேவையின் அடிப்படையில் குறுகிய கால மின் விநியோக தடை ஏற்படக்கூடும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. பிரதான மின் விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று காலை 11:30 நாடளாவிய ரீதியில் மின்சார விநியோகம் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட கடற்கரையோரங்களில் தொடர்ந்து சடலங்கள் கரையொதுங்கி வருகின்றன. பருத்தித்துறை சக்கோட்டை கடற்கரையிலும் மருதங்கிணி கிழக்கு சுண்டிக்குளம் கடற்கரையிலும் கடந்த வியாழக்கிழமை 2 சடலங்கள் கரையொதுங்கியுள்ளன. கடந்த வியாழக்கிழமை கரையொதுங்கிய 2 சடலங்களுடன் கடந்த 6 நாட்களுக்குள் 6 சடலங்கள் கரையொதுங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் தடைப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை ராஜபக்ஷ அரசாங்கம் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்கரணவக்க வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் கொழும்பு காலிபோன் நகரங்களைப் போல் யாழ்ப்பாண நகரத்தினையும் அபிவிருத்தி செய்யும் முகமாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் வடபகுதியில் முன்னெடுக்கப்பட்டதாகவும் இந்த ஊடக சந்திப்பின் போது பாட்டாளி சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் கொடூரமாக கொல்லப்பட்ட இளைஞர் கோட்டாபய விடுத்துள்ள அறிவிப்பு. நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் நிலவரம். இடைநிறுத்தப்பட்டுள்ள எரிவாயு விநியோகம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு சற்று முன்னர் வெளியானது அறிவிப்பு. யாழில் 52 எய்ட்ஸ் நோயாளிகள், 10 பேர் பலி. ஒரே நாளில் ஒரே பிரதேசத்தில் அடுத்தடுத்து வெடித்து சிதறிய எரிவாயு அடுப்புகள். நாடளாவிய ரீதியில் மின்சார துண்டிப்பு தொடரும், எரிசக்தி அமைச்சு அறிவிப்பு. யாழில் தொடர்ந்து கரையொதுங்கும் சடலங்கள், வெளியானது பின்னணி. மக்கள் நலன் சார்ந்து செயற்படுங்கள், ராஜபக்சர்களிடம் கோரிக்கை.